நண்பர்களே, இன்று நம்ம பார்க்க போகிறது மனமற்ற நிலை அப்படின்னா என்ன. இந்த கேள்வி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் நிறைய இடத்துல தியானம் செய்கிறது மனமற்ற நிலையை அடையிறதுக்காக அப்படிங்கிற விளம்பரங்களோடு தான் தொடங்குது. இப்போ மனமற்ற நிலை அப்படிங்கிறது உண்மையா, தியானம் செய்யும்போது மனமற்ற நிலையை அடைய முடியுமா, இந்த மாதிரியான புரிதலை ஏற்படுத்துறதுக்காகத்தான் இந்த பதிவு. மனமற்ற நிலையை அடையணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு மனம்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கோம், எண்ணங்களின் தொகுப்பு தான் மனம் இல்லையா. அப்போது எண்ணங்களே இல்லாமல் செய்கிறது தான் மனமற்ற நிலை அப்படிங்கிறது. சரி, அப்போ எண்ணம் அப்படின்னா என்ன? உதாரணமாக பாருங்கள், நம்ம நிறைய விடயங்களை பார்க்குறோம், கேட்குறோம், ஐம்புலங்கள் வழியாக உணர்கிறோம். அதாவது நீங்கள் பார்க்குறது, கேட்குறது, நுகர்றது, சுவைக்கிறது, இது எல்லாமே எண்ணங்களாக தான் உங்கள் மூளையில் பதிவாகுது. அப்படி இருக்கும்போது எண்ணங்களே இல்லாமல் பண்ணணும் அப்படிங்கிறது சாத்தியமா அப்படின்னு முதல்ல சிந்திச்சு பாருங்கள். இந்த ஐம்புலன்களை கட்டுப்படுத்துறதால, அமைதியாக வச்சுக்கிறதால நம்மளால் எண்ணங்களை ரொம்ப கம்மியாக குறைக்க முடியுமே தவிர அதை இல்லாமல், சுத்தமாக இல்லாமல் பண்ணணும் அப்படிங்கிறது நிச்சயமாக சாத்தியம் இல்லை. நம்மளோட முன்னோர்கள் தவம் செஞ்சதை கூட சிந்திச்சு பாருங்கள். ஒரு உதாரணமாக பார்த்தோம் அப்படின்னா கூட, அவங்க காடுகளில் மலைகளில் உட்காந்து ஐம்புலன்களையும் அமைதிப்படுத்தி அவங்க ஆற்றலை அதிகப்படுத்திக்கிட்டாங்க. அதன் மூலமாக நமக்கு தேவையான எல்லாத்தையுமே அவங்க கொடுத்தாங்க. மருத்துவம், சரியான உணவு முறை, நல்ல பழக்க வழக்கங்கள், ஞானம் அடைவதற்கான வழி, பாடல்கள், இது எல்லாத்தையுமே அவங்க நமக்காக கொடுத்தாங்க. ஒருவேளை எண்ணங்களே இல்லாமல் இருந்திருந்தால் அவங்களால இதெல்லாம் கொடுத்துருக்க முடியாது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. எண்ணங்களற்ற நிலை அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை, குறிப்பிட்ட எண்ணங்களை மட்டுமே வச்சுக்கிறது சாத்தியம். இந்த உதாரணம் தான், இதுக்கு முன்னாடி நம்ம தியானத்தை பற்றி பார்க்கும்போது ஆற்றல் அதிகமாக்கிறதுக்காக தான் தியானம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருந்தேன். இதோடு அதை சம்மந்தப்படுத்தி பாருங்கள், நம்மளோட முன்னோர்கள் சித்தர்கள் தவம் செஞ்சது அவங்களோட ஆற்றலை ரொம்ப அதிகமாக பண்ணது தான். அந்தளவுக்கு அவங்க ஆற்றலை அதிகப்படுத்தினதால தான் அட்டமா சித்திகள் கூட அவங்களுக்கு சாத்தியமாச்சு. இப்போ ஒரு நாளில் நம்மளோட எண்ண ஓட்டங்கள் ஆயிரக்கணக்காக ஓடிக்கிட்டு இருக்குது. இதை குறைச்சி 2-3 அப்படிங்கிற அளவில் உங்களுக்கு தேவையான எண்ணங்களை மட்டும் வச்சுக்கிறது, இல்லை தேவையான எண்ணங்களில் குவிக்கிறது மட்டும்தான் சாத்தியமே தவிர எண்ணங்களற்ற நிலை அப்படிங்கிறது சாத்தியமில்லை. வெகு சந்தேகங்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கேளுங்கள். நன்றி நண்பர்களே. கார்த்திக், பிரெயின் வர்சஸ் மைண்ட்.